பிற நாடுகளில் இல்லாத சிறப்பு. இதனாலேதான் மற்ற எந்த தேசத்திலும் டீச்சர் என்பதற்கும் நம் தேசத்தில் குரு ஆச்சாரியர் என்று சொல்வதற்கும் மதிப்பு மரியாதைகளிலே அஜகஜாந்திரமாக இருக்கிறது. டீச்சர் என்பவர் ஈஸ்வரனே அல்லது அவனுடைய பிரதிநிதி. அவனிடம் மாணவன் சர்வசங்க பரித்தியாகம் செய்துவிட வேண்டும் என்ற அபிப்பிராயங்கள் மற்ற தேசத்துக்காரர்களுக்கு அடியோடு தெரியாது. ஏதோ அவன் ரொம்ப கெட்டிக்காரன், அநேக விஷயங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறான். தெரிந்து கொண்டதோடு அதை பிறருக்கும் அழகாக சொல்லிக் கொடுக்க திறமை பெற்றிருக்கிறான் என்பதோடு நிறுத்தி கொண்டார்கள். டீச்சராக இருக்கப்பட்டவனும் தன்னை அப்படித்தான் நினைத்து கொண்டு அந்த மாதிரி தன்னை வளர்த்து கொள்வதோடு நின்றுவிட்டான். நம் தேசத்திலோ பொருளுக்காக வித்யோபதேசம் இல்லை என்பதிலிருந்து ஆச்சாரியனாகப்பட்டவன் ரொம்பவும் தூய வாழ்வு வாழ்ந்து ஆத்மானுபவியாகவே இருக்க வேண்டும் என்ற அளவுக்கு அவனுடைய யோகிதாம்சம் ரொம்பவும் உச்சத்துக்கு போய்விட்டது. புத்திசாலித்தனம், நிறைய விஷயம் தெரிந்து கொண்டிருப்பது, அதை எடுத்து சொல்லி புரிய வைக்கிற சாமர்த்தியம், எல்லாம் மூளையின் காரியங்கள். மற்ற தேசங்களைப் போல இந்த மூளை சிறப்போடு மட்டும் நம் தேச ஆச்சாரியன் நின்றுவிடவில்லை. அவன் வாழ்க்கையில் பரிசுத்தனாய் இருக்க வேண்டும். வேதம் சொல்லிக் கொடுக்கிறானே, அதன்படி வழுவாமல் கர்மானுஷ்டானம் செய்பவனாய் இருக்க வேண்டும் என்றும் வைத்தார்கள். மூன்று லட்சணம் உள்ளவர்தான் ஆச்சாரியர் என்று வைத்தார்கள். ஒன்று, சாஸ்திர சித்தாந்தத்தை நன்றாக தெரிந்து கொண்டிருக்க வேண்டும், ஆச்சினோத்தி ஹி சாஸ்திரார்த்தம். ரெண்டு, தெரிந்ததை வாழ்க்கையில் நடத்தி காட்டும் ஆச்சார சம்பந்தராக இருக்க வேண்டும், ஸ்வயம் ஆச்சரதே. மூன்று, இப்படி தனக்கு தெரிந்து அனுஷ்டிக்கும் சாஸ்திரத்தை பிறருக்கும் கற்றுக் கொடுத்து அவர்களையும் ஆச்சார வாழ்க்கையில் நிலைநாட்ட வேண்டும், ஆச்சாரே ஸ்தாபயத்யபி. தெரிந்து கொண்டு மட்டும் இருப்பவர் வித்வான், அவருக்கு ஆச்சாரியர் என்ற ஏற்றம் கிடையாது. கற்றுக் கொடுக்காமல் தான் மட்டும் சாஸ்திரோத்தமாய் அதன் தத்துவத்தை உணர்ந்து வாழ்பவரை அனுஷ்டாதா என்றும், இன்னும் உயர்ந்தால் அனுபவி என்றும் தான் சொல்வார்களே தவிர ஆச்சாரியர் என்று சிறப்பிக்க மாட்டார்கள். வாழ்க்கையில் நடத்தி காட்டாமல் தெரிந்ததை பிறருக்கு சொல்லிக் கொடுப்பவரை பிரச்சாரகர் என்பதற்கு மேல் சொல்வதற்கில்லை. மூன்றும் சேர்ந்தாலே ஆச்சாரிய பட்டம். கசடர கற்ற பின் அதற்கு தக்கபடி ஒருத்தன் வாழ்க்கை நடத்த வேண்டும், நிற்க அதற்கு தக என்று வள்ளுவர் சொன்னார், திருவள்ளுவர் சொன்னார். இப்படி தான் கற்ற வழி நிற்பதோடு பிறருக்கும் கற்பித்து, கற்பிப்பதோடு விடாமல் அவர்களும் கற்ற வழி நிற்க ட்ரெயின் செய்கிறவன்தான் ஆச்சாரியன். அப்படி அநேகர் இருந்து வந்திருப்பதுதான் நமக்கு பெருமையிலெல்லாம் பெரிய பெருமை. பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்று ரொம்பவும் பெரியவரான அந்த வள்ளுவரே சொல்லிவிட்டார். அப்படிப்பட்ட பொருளை பொருட்டாக நினைக்காமல் வித்தியை வளரணும் என்பதற்காகவே பாடம் சொல்லிக் கொடு என்று இவனுக்கு விதி செய்து இவனை தியாக சிந்தையில் நன்றாக ஊற போட்டார்கள். தியாக சிந்தை வந்து லோகோபகாரமாகவே நிஷ்காமிய கர்மம் ஒருத்தன் பண்ண ஆரம்பித்து விட்டால் அப்புறம் அவனிடம் எல்லா ஆத்மா சம்பத்துக்களும் ஒன்று பாக்கி இல்லாமல் வந்துவிடும். தியாகத்தினாலேயே பல பேர் அமிர்தத்வத்தை அடைந்திருக்கிறார்கள் என்று ஸ்ருதியே சொல்கிறது. நிரம்ப கர்மானுஷ்டானங்களை பண்ணி அதனால் ஏற்படும் சித்த சுத்தியோடு கூட பொருள் பற்று இல்லாமல் நிஸ்பிருகனாக ஒருத்தன் ஊரான் வீட்டு பசங்களை தான் பர்ணசாலையிலே வைத்து கொண்டு சதா சர்வதா வித்யாதானம் பண்ணி வந்ததனால்தான் அவன் உயர்ந்த ஆத்மா சம்பத்துக்களை பெற்று தானாகவே நிரம்ப ரெஸ்பெக்ட் கமேண்ட் பண்ண முடிந்தது. விஷயம் நன்றாக தெரிந்த புத்திமான் என்பதற்காக மாத்திரம் ஒருத்தனை தெய்வமாய் நினை, அவனிடமே சர்வசங்க பரித்தியாகம் பண்ணு என்றால் யார் கேட்பார்கள்? அவனிடம் தூய்மையான வாழ்க்கை, தியாக புத்தி, ஊரான் வீட்டு குழந்தைகளை தான் வயிற்றில் பிறந்த குழந்தைகளாக நினைத்து பராமரிக்கிற அருள் இயல்பு முதலானதுகளும் நம் தேசத்தில் இருந்ததால்தான் சிஷ்யர்கள் அவனை ஈஸ்வரனாக நினைத்து சரணாகதி செய்ய முடிந்தது. இப்படி வேறெந்த நாட்டிலும் பார்க்க முடியாது.
தைத்திரியோபனிஷத், நாராயணவல்லி, தஹர வித்யை.